அவர்களுக்குள்ளாக வளர்ச்சியில்லை உயர்வுமில்லை விசாலமும் உண்டாகவில்லை अड़ती उन्नवि जपकोटा यात्री जब जीविक
அவர்களை உயிர்ப்பிச்சுக்குள்ளாய் வழிநடத்தும்படியாகத்தான் ஆண்டவராகிய தேவன் என்னை பலப்படுத்தி என்னை இந்த பகுதிக்கு அனுப்பி இருக்கிறார். சந்தோஷம் உண்டு. உங்களை இந்த மாலை நேரத்தில் பார்ப்பதிலே மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். ஒருமிச்சு கூடி வந்தோம். நீங்கள் இவ்வளவு பேரு ஒன்றாய் கூடி இந்த இடத்திலே அனுகிரிக்குமாறாக அதிகமாக அதிகாலையில் சீக்கிரமாக புறப்பட்டு ஒரு ஊழியத்துக்காக போக வேண்டும். இப்படியாய் தொடர் ஊழியம் இருக்கிறபடினாலே உங்களுக்காக நான் குறுகிய நேரத்தில் தன்னுடைய வார்த்தை பேசி தொடர்ந்து நான் ஜெபித்து கடந்து போக நான் விரும்புகிறேன். முக்காடு சகோதரிகள் எல்லாம் தேவனுடைய சமூகத்திலே ஆராதிக்கிற வேளையில் எங்கு போனாலும் எப்போதும் நல்ல ஒழுங்காய் முக்காடிட்டு தேவ பக்தியோடு உட்கார வேண்டும். பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால தண்ணீர் மூழ்கி ஞானசாரம் எழுந்தாங்க மட்டும் கை தூக்குங்க. ஒப்புடுத்து நம்ம எல்லாரும் ஜபசுத்தியோடு உட்கார வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு வருஷம் இயேசு கர்த்தாவும் தன் சீஷர்மாரும் படகில் கூடி தடாகத்தில் இருந்த படகில் கூடி யாத்திரையா ஒரு விசை வந்தபோது அரவரட்சகராய் இயேசு கிறிஸ்துவும் அவரோடு கூட இருந்தான சீஷர்களும் அப்படியாய் படகுல ஏறி அவர்கள் பிரயாணத்திலே அவர் தடாகத்தில் கூடி பிரயாணம் செய்தார்கள். அவர் சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் 22வது வசனம் அக்கறைக்கு போகாம இப்படியாக வேதம் சொல்லுகிறது. ஒரு நாள் வந்த போது அவரும் தம்மோடு கூட இருந்த சீஷர்களும் கடலிலே அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி
அவர் அப்படியே புறப்பட்டு போன அந்த பிரயாணத்தை குறித்து சொல்லப்படுகிறது. பலப்பொழுது நம்மை ஓடிய வெற்றிகளும் கர்த்தாவின் படகுகளாக அநேக நேரத்திலே இல்லாட்டல் வேதத்தின்படியும் நாம் கத்தருக்கு முன்பாக நாம் ஒவ்வொருவரும் நாம் ஒவ்வொரு தனிப்பட்ட முறையிலே நாம் படகாய் இருக்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய ஜீவித படகில் இயேசு எப்பொழுதும் யாத்திரை செய்வான் ஆகிறது. நம்முடைய வாழ்க்கையின் படகு ஆகிய நம்முடைய ஜீவியத்திலே அந்த இரட்சகராய் இயேசு கிறிஸ்து தினந்தோறும் நம்மோடு கூட இணைந்து சொல்லி சீச்சர்கள் கொஞ்சம் கூட அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. நம்முடைய ஜீவனத்தில் வந்ததெல்லாம் நம்முடைய வாழ்க்கையின் பாதையிலே அதுதான். நாம் சாந்தமாய் சந்தோஷமாய் ஜீவிக்கணும். நாம் அமைதலாய் சந்தோஷமாய் வாழ வேண்டும். நமக்கு பிரச்சனைகள் வரக்கூடாது. எதிர்ப்புகள் வரக்கூடாது. நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் போராட்டம் யானைகள் கஷ்டங்கள் நெருக்கடிகள் எதிர்ப்புகள் வருகிறதை நாம் விரும்புகிறோமா? அல்லது யாரும் இஷ்டப்படத்தில் ஒருவரும் விரும்புவதில்லை. சிச்சன்மாரும் தாண்டி யாத்திரை செய்யும் போல் சீச்சர்களும் தன்னுடைய பிரயாணத்தில் போகிற வேளையில் இயேசு கூட உண்டாகிருந்தோம். ஆண்டவராக இயேசுக்கு சர்வோடு கூட இருந்தார். புயல் காற்று வருவதும் அவர் விசுவாசித்தில்ல. அவன் அவர்களுக்கு விரோதமாய் இந்த நேரத்தில் புயல் காற்று வீசுவது அவர்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. இவனே இயேசு எந்த எதுவும் அறியாமோ பகலில் அமரத்து தலை வச்ச உறங்குகிறது. நாம் இங்கே பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த படகினுடையதான பின்னடியாக அவர் தலையை வைத்து சற்று இளைப்பாறிக் கொண்டிருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு சீனிச்சிட்டு உறங்கவில்ல. அவர் களைப்பினால தூங்கவில்லை. அவர் உறங்கணும்னு மனப்பூர்வமாய் உறங்கவில்ல. தூங்கலாம் என்று மனப்பூர்வமாக தூங்கவில்லை. இவர் இயேசுவினை உறக்கியதான. இவர்கள் சீச்சர்களே இயேசுவை தூங்கும்படியாக அப்படிப்பட்ட ஒரு இடம் கொடுத்து விட்டார்கள். இந்த இரவு நேரத்தில் இயேசு உண்டென்று விசுவாசிக்கின்றது. அநேகர் உங்களுக்குள்ளே நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உண்டு என்பதை குறித்து அவரை குறித்து விசுவாசித்து இயேசுவினை கொண்டு நடக்கணும்னு பழையாருண்டு. இயேசுவை நான் சுமந்து வாழ்கிறேன் என்று சொல்லுகிறது உண்டு. இயேசு என்னோடு கூட ஒன்று குழப்பம் என்று சிந்திக்காருண்டு. இயேசு என்னோடு கூட இருக்கிறார். அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் வராது நினைக்கிறது. ஆரம்பிக்கப்பட்ட எத்தனையோ லட்சங்கள் பூமி விட்டு போய்விட்டார். கொரோனா கூடாது எத்தனை ஒன்றும் மரிச்சு போய் கொரோனா அல்லாமலும் எத்தனை பேர் இறந்து போனார்கள். இதை குறித்து நமக்கு உணர்வாலும் பிரார்த்திக்குவாலும் தெய்வத்தை பயப்படுவாலும் ஒன்று கூட நீங்கள்
நாமும் அநேக நேரத்தில் அப்படித்தானே
എന്തെങ്കിലും പ്രശ്നം വരുന്നതിന് മുമ്പ് ഒട്ടും ദൈവത്തെ വിളിക്കത്തില്ല, യേശുവിനെ ഉണർത്തത്തില്ല. നമ്മുടെ വാക്കിക്ക് വിരോധമായി, കുടുംബത്തിന് വിരോധമായി, അവരുടെ പിള്ളകൾക്ക് വിരോധമായി ഏതെങ്കിലും പ്രശ്നം പോരാട്ടം വരുന്നതിനു മുമ്പാകെ ஜெபமம் பண்றது கிடையாது, இயேசுவே என்று கூப்பிடுவது கிடையாது, சரியா ஆராதிப்பது கிடையாது, சரியா ஜெபிப்பது கிடையாது. என்ன ஜெபம்? ஜெபம் பண்ணணுமா? என்ன ஜெபம்? ஜெபம் சர்ச்சைக்கு போகணுமா? என்ன உபவாசம்? உபவாசம் எப்பவும் உபவாசம் பண்ணணுமா? நீ பிரார்த்திக்கணும், നീ ദൈവത്തെ നോക്കി നിലവിളിച്ചില്ലെങ്കിൽ ദൈവം പ്രാർത്ഥിപ്പിക്കുന്നവനും നിലവിളിപ്പിക്കുന്നവനും ആരാധിപ്പിക്കുന്നവനും മരണപോലെ. നീങ്കൾ ജപിക്ക വേണ്ടി നേരത്തിൽ ജപിക്കാവിട്ടാൽ, ഉപവാസിക്ക വേണ്ടി നേരത്തിൽ ഉപവാസിക്കാവിട്ടാൽ, ദൈവനെ നോക്കി കൂപ്പിട വേണ്ടി കാലഘട്ടത്തിൽ കൂപ്പിടാവിട്ടാൽ, അതിർക്കെന്തേ ദൈവൻ ഉന്നെ അവരെ നോക്കി കൂപ്പിട വൈപ്പാൻ, ആരാധിക്ക വൈപ്പാൻ, അവരെ അവരെ ഉപവാസിക്ക വൈപ്പാൻ. விளையாடிட்டு மணி நேரமாய் எத்தனை பேர் தேசத்தோடைய விடுதலைக்காக, அந்த கொரோனா வியாதி உங்களை விட்டு மாறுவதற்காய், தேசத்தை விட்டு மாறுவதற்காய் எத்தனை பேர் பல மணி நேரத்தை செலவழித்து ஜெபித்தீர்கள்? உண்மையா கை தூக்குங்க. எத்தனை மணி நேரம் ஜெபிச்சீங்க? பாக்கி நேரம் வந்து 24 மணிக்கு 2 மணி நேரம் பாக்கி நேரம் தான் போய் விழிப்பு போராமல் 2 மணி நேரம் கிடைச்சது. 10 மணி நேரத்துல என்ன பண்ணீங்க? 24 மணிக்கு 2 மணி நேரம் பாக்கி நேரத்தை விட விழிங்க. அவன் 24 மணி நேரத்துல 2 மணி நேரத்தை மட்டும் ஜெபித்து மீதி 22 மணி நேரத்துல நீங்க சாப்பிட்டீங்களா? மெலிஞ்சு போய் ஒடிசனா இருக்கிறீங்க. நேரத்தை விழிங்கது உண்டு. நேரத்தை சாப்பிட்டபடினா சரியான கட்டம் தூங்கிவிடக்கூடாது, அவரை எழுப்பிவிட வேண்டிய காலம். கொடுங்காட்டுகள், அதுபோல எத்தனையோ பூகம்பம், குண்டு வெடிப்புகள், ஏதெல்லாம் விதத்திலுள்ள மரணங்கள், ஆக்சிடென்ட்கள் எத்தனை உண்டாயி. நாங்கள் ஏப்ரல்ல இருந்து ஆன்லைன் பிரேயர் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது, ஐயா ஒவ்வொரு நாளும் தேசத்திலே இந்த கொரோனா மட்டுமல்ல, இன்னும் தண்ணி பெருக்கம், பாம்பு அடிக்கக்கூடிய சூழ்நிலை, பூமி அதிர்ச்சி, பல சம்பவங்கள் நடக்கும் என்று சொல்லி ஐயா சொல்லிக் கொண்டே இருப்பாங்க ஓவர் நைட்டும். அது அப்படியாக சில நாட்களுக்குள்ளாக அது நடைபெறும். இனி வலிய சம்பவம் வருவான் போகையா? இது ஆடுவிட நிற்காது. இதை காட்டிலும் பெரிய சம்பவம் தேசத்துல வரப்போகிறது. கொரோனா வேற மருந்து வழியாக டாக்டர்மார் ஆஸ்பத்திரியில் கோடிக்கணக்கில் தட்டிச்சு பணக்காராய். கொரோனா என்று சொல்லக்கூடிய பெயரை வைத்துக் கொண்டு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் எல்லாம் அநேகர் லட்சங்களை கோடிக்கணக்கால் ஓட்டத்தில் வாங்கி அதுல பணம் சம்பாதித்து விட்டாங்க. இனி அவரும் பணம் சம்பாதிக்கிறதுங்க. இனி வரக்கூடிய வியாதியின் மூலமாக அந்த டாக்டர்ஸும் பணம் சம்பாதிக்க பண்ண முடியாது. கொரோனா வேதியக்கால் கொடூரமான வியாதி ஆஸ்பத்திரி கொண்டு போகுமே மரணம் சம்பவிக்கும். கொரோனா காட்டிலும் அதிபயங்கரமான நோய் வரப்போகிறது. அந்த நோய் எப்படி என்று சொன்னால், அந்த நோய் பாதிக்கப்பட்ட உடனே ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போகிறதுக்கு முன்பு
ஆபத்தாகவே வழியிலே அந்த நபர் இறந்து போவான். கொரோனா பேடிக்கத்தோர் பேடிக்கட்ட காலம் அருகு. கொரோனாவை குறித்து பயப்படாதவர்கள் பயந்து நடுங்க வேண்டிய காலம் இதோ சமீபித்து இருக்கிறது. கொண்டு தெய்வ ஜனமே உணருக. ஆகியால் தேவ பிள்ளைகளே நீங்கள் இந்த நாட்களில் விழித்தெழும்ப வேண்டும். இயேசுவின் ஜீவித படகில் உறக்காதிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையின் பாதையிலே இயேசு கிறிஸ்துவை தூங்க விடாதீர்கள். நீ 2020 இயேசுவை உறக்கீர்கள். 2020 ஆம் ஆண்டிலே இயேசுவை நீங்கள் தூங்க வைத்திருப்பீர்களா? நீங்கள் இயேசு ஜீவித படகில் உணர்ந்திருக்கட்டு. இந்த நாட்களிலே உங்களுடைய வாழ்க்கை படகிலே அவர் விழிப்புள்ளவராயிருப்பாரா? संभव இங்கே நடந்த காரியம் இதோ இயேசு உறங்குகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தூங்கிக் கொண்டிருக்கிறார். கடலினை நோக்கி ரசிக்கிறார். இவங்க கடலை பார்த்து நல்ல வேடிக்கை பார்த்து ரசிக்கிறாங்க. அமேன். விக்கிரகம் போல இருக்கிறது. விக்கிரகத்தில் உயிர் பிடியாது, காது கேட்காது, கண்ணும் கேட்காது.
அப்படிப்பட்டவர் சூழலே போல ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரை ஆராதிக்கிற நேரத்தில் உட்கார கூடாது. தேவ வசனங்கள் போல் தேவனை ஸ்துதிச்சு ஆர்த்து மகத்துவப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்போது தேவனுடைய பிள்ளைகள் நல்ல கரங்களை தட்டி உற்சாகத்தோடு அல்லேலூயா என்று சொல்லி ஆரவாரம் பண்ணி கொண்டு தேவனுடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்தி கொண்டே இருக்கிறேன். அந்த சூறாவளி காத்து வந்த போது படகு ரகத்து வெள்ளம் கேறி படகுக்குள்ளாய் தண்ணீர் வந்தது. அப்பனா சிஷ்யமாருக்கு மோகோதயம் வந்தது. அப்போதுதான் சீஷர்களுக்கு அந்த புத்தி தெளிவாய் வந்தது. நம்முடைய ஜீவிதத்துல அங்கே இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதானே. நல்ல காலத்து தெய்வத்துல நிகழ்ச்சிக்கான புத்தி போதும். நல்ல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆண்டவரை தேட வேண்டும், ஆண்டவரை கூப்பிட வேண்டும், வேதத்தை படிக்க வேண்டும், செபிக்க வேண்டும் என்று நாம அதெல்லாம் செய்ய மாட்டோம். பிரச்சனை ஏறி வரும்போதுதான் ஆண்டவரே ஆண்டவரே என்று கூப்பிடுவாங்க. பிரச்சனைக்கு பரிகாரம் கிடைத்தவுடனே மறுபடியும் ஆண்டவரை விட்டு விடுவார்கள். சமயத்தும் பிரார்த்திக்கு வார்த்தையாக அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் எந்த நேரத்தில் எந்த வேலையிலும் எல்லா நேரங்களிலும் சரியானபடி அவர் நான் பலவீனப்பட்ட போது எனக்கு எழுதி உட்கார முடியாது. ஆகினால் அந்த நாட்களிலே நான் ஜெபத்துக்கு வர முடியவில்லை. அதிகமான ஜெபம் எல்லாம் வேண்டாம், ஜெபத்தை ஜெபித்தே குறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நான் கண்விழிப்புக்க வேண்டாம், கண்விழிப்பது சரீரத்துக்கு ரொம்ப பலவீனமாய் இருக்கிறது என்று நான் நினைத்தேன். ஒப்புறோ அந்த நிமிஷம் முதற்கொண்டு என்னுடைய பலவீனம் மாற ஆரம்பித்தது, என்னுடைய சுயவீனம் நீங்க ஆரம்பித்தது, நான் விடுதலை பெற ஆரம்பித்தேன். நசிச்சு போகுது காணுதில்லையோ ஐயரே ஐயரே, நாங்கள் அமைந்து போகிறது நாங்கள் அழிந்து போகிறது நீ பார்க்கவில்லையா? உணர்த்தி ஆண்டவரா இயேசுவை எழுப்பினார்கள். உணர்ந்துட்ட ஆண்டவரா இயேசு கிறிஸ்து தலைப்பி வெள்ளத்தையும் காற்றினை சாசிச்சு தண்ணீரையும் காற்றி அவர் அதட்டினார். வெள்ளத்தை அவருக்கு காணுவன் கழிஞ்சு தண்ணீரை அவர்களால் பார்க்க முடிந்தது. பட்சே அழித்துடபடியாய் நீங்கள் நீங்கள் தெரியாத சில காரியத்தை காணாத சிலது, நீங்கள் பார்க்காத சில காரியம், குடும்ப ஜீவிதத்தை குடும்ப வாழ்க்கை, வெற்றிகரம ஜீவிதத்தை தனிப்பட்டதான வாழ்க்கை முக்குவன் போராடு போல் அமைத்து போனபடிய பிசாசு போராடு போது அதனை தகர்க்கிற இயேசு ஜீவித படகு உணர்ந்திருக்கின்றோம். அதை நிர்மலமாக்க கூடியதான இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை படகு அவர் விழிப்பாயிருக்கிறார். அந்த நேரத்தில் அவர் உணர்ந்திருக்கட்டே. இந்த இரவு நேரத்தில் அவர் உங்களுக்காய் அவர்